भक्ति रिमेकर्स एंटरप्रेन्योर्स गोविंद भट्टरे कूडान कोडी नमस्कारम इधर मुख्य माना पदिव वेंडिगिरो எனக்கு இந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டால் நான் இன்னும் உபயம் பண்றேன் அந்த கோயில கேட்டிருப்பாங்க ஐயா ஒரு பெரிய கிரில் கேட் ஒன்னு வேணும் அது செஞ்சு கொடுக்குறீங்களா அவர் செஞ்சு தரங்க நான் பிரார்த்தனை ஒன்னு வச்சிருக்கேன் அந்த பிரார்த்தனை நிறைவேறட்டும் செஞ்சு தரேன் ஒன்னு இரண்டாவது உபயம் பண்ணுவாங்க சில பேர் அதாவது போய் கேட்பாங்க எனக்கு இது வேணும் சுவாமிக்கு மணி அடிக்கிறதுக்கு மணி இல்ல அந்த மணி வாங்கி தரீங்களா उपयम என்னுடைய ஃபேமிலி பேரை எழுதி கொடுத்தேன் அது கரெக்ட்டா தப்பு அப்படினார் நான் சொன்னேன் தவறு ஏன் நிறைய பேர் சொல்வாங்க தான தர்மம் என்பது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரிய கூடாது இடது கை கொடுக்கிறது வலது கைக்கு தெரிய கூடாது அதுக்கு பேரு தான் தான தர்மம் நீங்க கொடுத்தது கோவிலுக்கு கொடுத்திருக்கீங்க அப்ப உங்க பணத்தையா கொடுத்தீங்க இல்லை பகவான் உங்களை சம்பாதிப்பதற்கான சக்தி கொடுத்திருக்கிறார் இல்லையா அதுல பகவானுடைய பணம் கொஞ்சம் அடங்கி இருக்கு அந்த பணத்தை தான் அவர் வாங்கிக்கிறார் வெள்ளிமணியா புரிஞ்சுதா அப்ப அந்த வெள்ளிமணியா வாங்கும்பொழுது ஏன் உபயம்னு போடணும் ஏன் உபயம் போடணும்னா தெரியாதா அந்த கோவில் இருக்கிறாரே காலகாலமா குருக்கள் அர்ச்சகர் இருக்கிற அந்த அர்ச்சகருக்கு தெரியாதா இவருதான் அந்த மணியை உபயம் பண்ணார்னு தெரியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இல்ல நம்ம பேர் இருக்கட்டும் பேர் இருக்கு உபயம் அது பெரிய பேனர்லாம் போட்டு பேனர்லாம் வச்சு பண்ணுவாங்க தயவு செய்து அதெல்லாம் செய்யாதீங்க ஏன் தெரியுமா நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வத்துக்கு என்ன செஞ்சாலும் சரி அது வெளியிலே தெரியக்கூடாது ஏன் உங்க பணத்திலேயே செய்யறீங்க இல்ல கடவுள் கொடுத்த பணம் அதாவது கடவுள் அதாவது நீங்க சம்பாதிக்கிற அந்த காசுல இன்ன காசு இன்னாருக்கு போய் சேரணும்னு இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு உதாரணமா சொல்றேன் உங்க வீட்ல உங்க வீட்டு வைஃப் தட்டப்புடலாம் சமைச்சு வச்சிருக்காங்க சாப்பாடு நீங்க பிசினஸ் பண்றீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு மணிக்கு வந்து சாப்பிட வருவீங்க தட்டப்புடலான சாப்பாடு இருக்கு சாம்பார் ரசம் உங்களுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு காரக்கறி அடுத்தது ஒரு கூட்டு எல்லாம் வச்சு அப்பளம் பாயசம் வடை எல்லாம் சமைச்சு வச்சு தயாரா இருக்கு நீங்க வந்து இலை போட்டு சாப்பிட்டு போக வேண்டியது அவ்வளவுதான் வேலை இவ்வளவுலாம் தடவெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க திடீர்னு ஒரு பிசினஸ் மீட்டிங் ஒருத்தர் கால் பண்ணுவாரு ஐயா நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை முடிச்சிடலாம் நீங்க சைன் பண்ணி செக் வாங்கிக்கலாம் பிசினஸ் முக்கியமா சாப்பாடு முக்கியமா அவர் வெளியே போறார் நானே 3 மணிக்குலாம் வெளில போயிடுவேன் நீங்க வந்தீங்கன்னா பெரிய டிஸ்கஷன் 12 மணிக்கு ஒரு போய் உட்கார்றாரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எல்லாம் போயிருக்கு அக்ரிமெண்ட் ரெடி எல்லாம் ரெடி சைன் பண்ணி செக் வாங்குறார் வாங்கும்பொழுது அவங்க கூப்பிடுறாங்க ஐயா சாப்பாடு ரெடியா இருக்கு காலைல வந்து சாப்பிட்டு போங்க யாரு அந்த கம்பெனியோட டைரக்டர் டைரக்டர் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிடுறாரு மனைவி போன் பண்றா என்னங்க உங்களுக்காக நான் சமைச்சு இவ்வளவு வச்சிருக்கேனே வரலையா சாப்பிட இல்லம்மா நீங்க ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு வேல்யூ அப்படின்னு நான் இங்க சாப்பிட்டேன் அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்ப அவருக்கு ஒரு ஒரு அரிசியிலையும் பேர் எழுதப்பட்டது எங்க தெரியுமா வீட்டிலே அல்ல அங்கதான்
அங்கதா அவருடைய பேர் அந்த சாதத்திலே ஒரு ஒரு அரிசியிலையும் எழுதி இந்த சோறுதான் உனக்கு அப்படின்னு கடவுளால் நியமனம் பண்றதுதான் அந்த சாப்பாடு. அதே மாதிரி தாங்க, நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், கை நிறைய மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், இது எம் பணம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அடுத்த நிமிஷம் அந்த பணம் மாறிவிடுதா, எங்க போகுது? 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள சரன்னு ஓடி 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 50,000 வந்து நிற்கும். எங்க இஎம்ஐ, கார் இஎம்ஐ, வண்டி இஎம்ஐ, அங்கங்க எங்கெங்க காசு கொடுக்கணுமோ அங்கெல்லாம் காசு போயிடும். உங்க பணம் தாங்க எங்க போச்சு? உங்க பணம் தான் எங்க போச்சு? கடவுள் கொடுக்கிற பணம், நீ செய்யக்கூடிய உழைப்புக்கு ஒரு அதிகாரம் தான் அந்த பணம். அந்த பணம் உன்னோடது இல்ல, என்னோடது இல்ல, அதெல்லாம் பகவானுடைய. அப்ப அந்த பகவானுடைய பணத்தை எடுத்து பகவானுக்கே செய்யும் பொழுது உபயம்னு எழுதணுமா என்ன? தேவையே இல்லை. அந்த கடவுளுக்கு தெரியும், உன்னிடமிருந்து வாங்குறார் உன்னுடைய பணம், அதாவது கடவுள் கொடுத்த பணம் தான் அது, உன்னுடையது தான், ஆனால் அதுல ஒரு அமௌண்ட் பெருமாளுக்கு இருக்கு, அது அப்படியே வாங்கிக்கிறார். சிவனாகட்டும், பிள்ளையாராகட்டும், யாராகட்டும், ஏன்னு வருவாங்க பிள்ளையார் கோயில இருந்து ஒரு ட்ரஸ்ட், 4 பேர் 5 பேர் வர, ஐயா வணக்கம், நம்ம கோவிலு புனருத்தாரணம் பண்ணாம அப்படியே இருக்கு, காம்பவுண்ட் சூழல் எல்லாம் கட்டாம இருக்கு, அதுல இந்த உபயத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யோசிக்கிறோம், சாமிக்கு தானே பண்ணிடுறேங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், பெருசா உபயம் இன்னார் அண்ட் ஃபேமிலின்னு போட்டுருங்க, சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு செய்யணும்னு ஆசையா செய்யுங்க. அதாவது இந்த கேட் நீங்க தான் கட்டணும் அப்படின்னு பகவான் டிசைட் பண்ணிட்டான்னா உங்களாலதான் அந்த கேட் எழும்பும். ஆனா அதுல உபயம்னு போடாதீங்க. அது மாதிரி பல பேரு பாத்திரம் வாங்கி கொடுப்பாங்க கோயிலுக்கு, அதுல உபயம் இன்னார் இன்னார் போடாதீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, அங்க இருக்கிறவங்க அந்த பாத்திரத்தை வித்துட்டாங்கன்னா, அப்ப போடுங்க, அந்த கோவிலுடைய பெயரை போடுங்கள், அந்த கோவிலுடைய பெயர், பெயரை போட்டு இந்த கோவிலுக்கு இந்த பாத்தி இது சொந்தமானது அப்படின்னு போட்டு கொடுத்துருங்க. பெருமாளுடைய பெயரை போட்டு கொடுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களது பெயரை தயவு செய்து ஒவ்வொரு உபயத்துக்கும் உபயம் 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 எழுத வேண்டாம். ஏன்னா அது உங்க பணம் கிடையாது, பெருமாளுடைய பணம். நீங்க பெருமாளுக்கு செய்யறது தான், செஞ்சுட்டு போங்க. நீங்கள் செய்யக்கூடிய தானங்களையும் தர்மங்களையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டாதீங்க. யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல, ஒருத்தருக்கு தான் தெரியணும். யார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த கடவுள். நீங்கள் எதற்கு செய்கிறீர்கள் என்றால், உங்களுடைய புண்ணியத்தை வளர்த்துக் கொள்கிறீர்கள் தானம் தர்மம் செய்து, கரெக்டுங்களா? கோவிலுக்கு செஞ்சா பல மடங்கு கிடைக்கும் தான் புண்ணியம். அப்போ கோவிலுக்கு செய்யறேன், ஆனா நான் தான் செய்யறேன்னு ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தான் செய்வேன், நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்க போறது இல்லையே. புண்ணியம் தானே வேணும், அதுக்கு தானே நம்ம பண்றோம். அப்ப ஏன் பேர் எழுதணும்? பேரே எழுத வேண்டாம், பேரே உபயம் 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 உபயங்கிற பேர் எழுத வேண்டாம், அப்படியே கொடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுலயும் அப்படிதான், என்னுடைய பேரை முன்னாடி போடுங்க, இவங்க பேரை முன்னாடி, தேவையே கிடையாது. நீ என்ன செய்கிறாய், நீ எவ்வளவு செய்கிறாய், நீ எதற்காக செய்கிறாய் என்று அந்த சாட்சாத் பகவானுக்கு தெரியும். உன்னை செய்ய வைக்கிறதே அவன் தானே, உன்னை உங்களை உன்னை உங்களை செய்ய வைக்கக்கூடியது யார்? சாட்சாத் அந்த பகவான். அந்த பகவானுடைய கடாட்சம் இருந்தால்தான் நம்ம புண்ணியம் என்கிற ஒரு இடத்தை தேடி போக முடியும், உண்மைதானே? அப்ப பேர் எழுதி என்ன புண்ணியம்? புண்ணியத்தை தேடுவதற்கென்றால் தயவு செய்து எதிரையும் உபயம் என்கிற பெயரை எழுதவே எழுதாதீர்கள், மனசார வாங்கி கொடுங்க. உங்கள் மனசு சொல்லும், இந்த மணி நான் வாங்கி கொடுத்தது, இந்த கேட் நான் போட்டது, இந்த ஸ்லாப் நான் போட்டது. அது உங்க மனசு உங்களுக்கு சொன்னா போதும். மனசாட்சின்னா என்ன தெரியுமாங்க? அதுக்கும் ஒரு சின்னதா சொல்றேன், மனசாட்சி என்பது சின்னதா இருக்கும், அது பகவானுடைய இடத்துல போய் சொல்லுமா? எதுவுமே பேசாது. ஒரே ஒரு கேள்வி கேட்பார், இந்த விஷயத்தை இது செஞ்சதா, இவர் செய்தாரா? ஆமாம். இவர் செஞ்சாரா? இல்ல. அது மட்டும்தான் அதால சொல்ல தெரியும், அதான் மனசாட்சி. சொல்லுவாங்களே எல்லாரும், மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம வேலையை செய்,
சொல்றாங்கல்ல அப்ப என்ன நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மனசாட்சியானது பார்த்து கொண்டே இருக்குமா இது நல்லது இது கெட்டதுன்னு அது சொல்லி தரார் பார்த்து தான் இருக்கும் நல்லது பண்ணாலும் இப்படி பாக்கும் கெட்டது பண்ணாலும் பாக்கும் என்ன பண்றான் நல்லது பண்றானா கெட்டது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும் அது அதுக்கான கோர்ட் பகவான் இடத்துல பகவான் ஜட்ஜ் பகவான் தான் ஜட்ஜ் அங்க போய் இது கைதியா போய் இப்படி நிற்கும் அப்ப கேட்பார் பகவான் இந்த ஆன்மா இதை செய்ததா ஆம் செய்தது இந்த ஆன்மா இது செய்யலையா செய்யலை இதனால பாவம் உண்டா ஆம் பாவம் இல்லையா ஆம் அவ்வளவுதான் தெரியும் இதுக்கு பேர் தான் மனசாட்சி கரெக்டுங்களா தயவு செய்து இனிவரும் காலகட்டங்களில் யார் எந்த கோவிலுக்கு என்ன செய்தாலும் உபயம் என்கிற வார்த்தையை தயவு செய்து எடுத்து விடுங்கள் கரெக்டா உபயம் என்பது வேண்டாம் நல்லா செய்யுங்க தானங்களும் தர்மங்களும் நிறைய செய்யுங்க நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் என்னாலதான் செய்யப்பட்டதுன்னு சொல்லாதீங்க சொல்லாம இருக்கீங்களா புண்ணியத்தை தேடி போங்கள் உங்களுக்கு புண்ணியம் காத்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்